நண்பர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கனாக்க, எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற ரெண்டு சைட்லேயுமே எங்கள் சொந்த செலவில் இந்த ஹைவேஸில் அருளி செய்கிறதுக்கு சென்டர் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அது மாதிரி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு சைட்லையும் வச்சுருக்கேன். இந்த இங்கே இங்கே இருந்து இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு 15, ரைட்டில் ஒரு 15, ஆல்மோஸ்ட் இங்கிட்டு 15, இங்கிட்ட 13 நினைக்கிறேன். காலைல எண்ணி பார்த்தேன் வீடியோ ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்குள்ளே நம்ம வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கிடையில் இதுதான் எங்கள் என்னோடய நேம் கணேசன். இதான் இந்த நேமில் தான் நண்பர்கள் இதாக இருக்கு பாருங்கள் நண்பர்கள். இதான் இந்த நேமில் தான் எங்கள் சேனலே இருக்குது. கணேசன் சரோஜினி, இது சரோஜினி மாடித்தோடுன்ற நேமில் தான் இந்த என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது. இதுதான் சரோஜினி இல்லை. இதுதான் இந்த இதில் பாருங்கள், இந்த மூணாவது டாப் ஆஃப் த செகண்ட், இந்த இது என்னுடைய இது ரெண்டு டாக்டர்ஸ் நண்பர்களே. இது என்னுடைய ஃபஸ்ட்டு டாக்டர் ஜி ரம்யா, இல்லை ஜி ரம்யா இல்லை பிஇன்றக்கு நான் சிஎஸ் கம்ப்யூட்டர் எம்இ, அப்புறம் ஜி மாலினி பிஇ. ஆமாம், என்னுடைய ரெண்டு டாக்டர்ஸு. அப்புறமேலே இப்போ நம்ம எங்கே என்னுடைய டெரஸ் கார்டன் ஆக்சுவலாக எங்கேருந்து கேட்குறேன் கேட்டிங்கனாக்க, இந்த டாப் ஆஃப் த செகண்ட் ஃப்ளோர் தான் வச்சுருக்கேன். அதில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இண்டிவிஜுவலாக ஒன்றொன்றை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். வாங்க இதற்குள்ளே போவோம். நம்ம இந்த அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ சப்ஜெக்ட் வீடியோக்குள்ளே வருவோம். அதாவது இது ஒரு ஒரு வகையான அரளிப்பூக்கள். இந்த பாருங்கள், இந்த அரளிப்பூக்கள் இது ஒரு வகையான அரளி. இப்படி கொத்து கொத்தாக காய்க்கும். இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக பூக்கும், காய்க்கும் இல்லை பூக்கும். இந்த பாருங்கள், இது இது ஒரு வகையான அரளி. அந்த செப்புக்கும் சேர்த்து அங்கிட்டு இருக்குது. இந்த அங்கிட்டு ஒரு மூணு இருக்குது சேர்த்தா இது 30 வரும் டோட்டலாக. இன்னும் ஓவரால் அங்கே குபேரப்பு கூட அங்கே இருக்குது. அந்த குபேரப்புக்கெல்லாம் நீங்கள் பதிலாக பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் அந்த மாதிரி குபேரப்பு வேணால் காட்டுறேன். வாங்க, அந்த இருக்குது பக்கத்துலேயே அந்த பூ, அந்த அங்கே இருக்குது அந்த பூ குபேரப்பு. இதெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னாக்க அது வந்து போகன் வில்லா, அங்கே இருக்குது போகன் வில்லா. இப்போ இது ஒரு இது, இதுவும் வந்து இந்த பாருங்க, இது நம்பர் ஒன் ஒரு ஒன்றை காமிச்சிட்டேன், பிடிச்சி தொட்டு பிடிச்சி காமிச்சேன். நம்பர் டூ இது ஒரு வகையான அரளி. இந்த இருக்குது பாருங்கள், இது ஒரு வகையான அரளி. அப்படியே பாருங்கள், ஒரு கொத்து அவர் ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆமாம் நம்பர் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த சைஸ் இருக்குது. இது எல்லாமே அதே சைஸ் தான் நண்பர்களே. இது வந்து லெஃப்ட்டில் இருப்போம். நீங்கள் பார்க்குறது கூட லெஃப்ட்டில் பார்க்குறீங்க, இந்த லெஃப்டில் தான் பார்க்குறீங்க. இது என்னுடைய செகண்ட் டாக்டர் டைத்தில் இங்கே தான் நாங்கள் கார்பெட் போட்டு ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். நாங்கள் ரிசப்ஷன் மீன்ஸ் பெட்ராஜர் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். இப்போ ரெண்டு சைலையே பூத்து ஒயிட் ரெட் கலர் கார்பெட்டுக்கும் இந்த பூக்கள் இருந்தது வந்து அப்படியே ஒரு நேச்சுரலான ஒரு பூ செடிகள் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு. ரெண்டு சைடுமே பூத் சைட்ஸு. இது நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லெஃப்ட்டு, அது பக்கத்துலேயே மரக்கண்டு நிறையா வச்சுருக்கேன். இந்த மாங்கன்னா இருக்கேன். இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த ரொம்ப நேரம் வீடியோ ரொம்ப நேரம் ஆகிரும். எங்கள் தெருவு பேர் வந்து இருந்தால் பாருங்கள், பாரி பாரி நகர் காரைக்குடியில் பாரி நேர் பாரி நகர் கூட ராகவேந்தர் தெரு செகண்ட் குரூப் தெருவு தான் இது. எங்களுடைய எங்கள் சீட்டு ஆரம்பிக்குது. இதுதான் எந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு பிளாட், இங்கிட்ட ரெண்டு பிளாட், இங்கிட்ட ஒரு 5 பிளாட் வேக்கண்ட்டாக இருக்குது, இங்கிட்ட ரெண்டு பிளாட் வேக்கண்ட்டாக இருக்குது. எங்கள் பிளாட் நம்பர் 3 இதாக இருக்குது பாருங்கள். அந்த அதான் நான் இருக்கே சொல்லியிருப்பேன். இப்போ ஒன்று ரெண்டு வீடியோ கிளாவி நான் மூணு ஃப்ளோரை பிடுங்குவேன். என்ன பிகாஸ்ட்டு எங்கள் வீட் நம்பர் 3ன்றது இருக்க இதில் இப்போ பண்ணுவேன். மூணாவது ஃப்ளோர் தெரியுது இருக்குது. அதான் அதுதான் எங்கள் வீட்டோடைய இந்த மூணாவது ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் டாப் ஆஃப் தட்டு. ஆமாம் நண்பர்களே, இப்போ நீங்கள் முதல்ல பார்த்து இது லெஃப்ட்டில் பார்த்தீங்க, இப்போ ரைட்டில் பார்க்க போகிறீங்க. இந்த மரம் ஒரு இந்த ரெண்டு மரத்தை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ தரேன். ரெண்டு மரம் சூப்பரான மரம். இந்த மரத்தை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ தரேன். இது பப்பாளி பறவைகளுக்காக வச்சுருக்கேன். இந்த படம் இதுவும் பப்பாளி பறவைகளுக்காக வச்சுருக்கேன். இதை பற்றி செப்பரேட்டாக தரேன் நண்பர். இது இந்த இப்போ நம்ம நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ரைட் சைடு. இந்த வாருங்க, கொத்து கொத்தாக இருக்கும் பூக்கள் எல்லாத்துலேயுமே. இந்த தடவை பூக்கள் நிறையா பூத்துருக்குது. இங்கே வருங்க, இது 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 மாமரம். நான் செப்பரேட்டில் பல பழங்கள் கண்டு தனியாக பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இதுவும் அதே அரளிதான். சைஸை பாருங்கள், சைஸ் ஆஃப் திஸ் இலவச ஒரு கொஞ்சம் எவ்வளோ பூ எவ்வளோ பூ கொடுப்பு கல்றதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்படியே அப்படியே பூ கொத்து தருவோம் பாருங்களா. அந்த பூ செண்டு அதுதான் இது. அதான் பர்த்டே பண்ணி தான் கொடுப்பாங்க பாருங்கள். அப்படியே போய் பொக்கே தருவாங்க, பொக்கே திஸ் இஸ் கால் பொக்கே. ஆமாம், பொக்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த சைடு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். இது வந்து இந்த சைடில் 15, இப்போ ரைட்டில் ஒரு 15, 15, 14 இருக்குது. அந்த சைடில் ஒரு 3 இருக்குது. இது வந்து அதுக்கடுத்தது, இது அதுக்கடுத்தது, இது அதுக்கடுத்தது பாருங்கள். இதில் தான் நண்பர்கள் ஏகப்பட்ட பூக்கள் இந்த வருங்க 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 அப்படியே கண்ணை பறிக்குது நண்பர்களே. அப்படியே அந்த பூக்கள் பூரா கண்ணை பறிக்குது. இப்போ வாங்க இதில் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வீடியோ மூலமாக இந்த மாதிரி பூச்செடிகளை வளர்க்குறதுல ஒவ்வொருத்தரும் வீட்டு வாசலில் முடிஞ்சால் பூச்செடி இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இது தாக்க ஆடு
சாப்பிடாது. அதான் எனக்கு ஒரு அட்வான்டேஜே. இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரை கார்டு தட் இஸ் கால்டு இந்த மாதிரி ஒரு பூண்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது பப்பாயினால் இந்த பூண்டை வச்சு ஆடுறதுன்னு பாதுகாத்து இந்த அளவு கொண்டு வந்துட்டேன். இதுதான் பூண்டு எனக்கு சொந்த செலவில் பண்ணது நண்பர்கள். இதெல்லாம் இதுவும் என்னுடைய சொந்த செலவில் பண்ணது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த 1600 மாங்கன்னு சொன்னேன்னே அது வந்து தலைஞ்சு வந்துருச்சு. இந்த உள்ளே இருக்குது அந்த மாங்கண்டை பற்றி தனியாக உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு 6 மாங்கண்டு இங்கிட்டு 6 மாங்கண்டு 12 கண்டு வச்சுருக்கேன் அந்த கண்டை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயும் இதுவும் இதுதான் அள்ளிப்பூக்கள் தான். ஆமாம் நம்மளை இதெல்லாம் வச்சு இதை பற்றி உள்ளுக்குள்ளே இது ஒரு இது இருக்குது. தனியாகவே நான் வீடியோ பண்ணி தர்றேன். உள்ளே ஒரு பாகம் இருக்குது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ தர்றேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி பூக்கள் வைக்கிறதுனால பாலினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். மைண்டு உள்ளே என்ட்ராகும். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே எங்கள் சீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அப்படி பூ ரெண்டு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் போத் சைட்ஸ்லேயும் இங்கிட்ட ஒரு 15 அர்லி ஃப்ளவர்ஸு இங்கிட்ட பிளான்ட்ஸு வித் ஃப்ளவர்ஸு இந்த சைடு 15 இருக்குது 30 இருக்குது நம்பளுக்கு. அப்படியே ஒரு தோரணை உள்ள நேச்சுரலாக தோரணை வாய இதுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். ஆமாம் நண்பர்களே, இந்த பூக்கள்னால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா டைரக்ட்லி இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபார் அஸ். அந்த அதர் ஹேண்டு இந்த தேனீக்கள் தேன் எடுத்து பாலினேஷன் ஏற்படுறதுக்கு இந்த பூக்கள் ரொம்ப உறுதுணையாக இருக்குது நண்பர்களே. அந்த தேனீக்கள் இல்லைன்னா நம்ம இல்லை பாலினேஷன் ஏற்படாது. கார்வெஸ்டிங் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நத்திங் வில் பி தேர். அதனால் இந்த மாதிரி பூக்களை முடிஞ்சளவு வளங்க நம்ம அப்படி ஒரு அருமையான ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிடுவோம். ஆல்வேஸ் ஹேப்பியாக இருப்போம். அதை தான் சொல்ல நண்பர்களே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண விரும்புகிறேன். எங்கெங்கே பாதுகாப்பு சொல்லியிருக்காரு எங்கெங்கு நோக்கியும் சக்தி அடைஞ்சு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், எங்கெங்கு நோக்கினும் பூக்களடா அப்படின்ற ஒரு இதை மாற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால மாதிரி ஒரு எங்கெங்கே சான்ஸ் இருக்குது அங்கெல்லாம் பூச்செடிகளை வைங்க. ஒரு அன்பாக ஒரு அழகன்பாக இருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், அழகாக இருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இட் வில் பி ஹைலி வெல் அண்ட் குட் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, விஷ் ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் ஈவினிங். திஸ் இஸ் நைட் டைம், ஈவினிங் டைம். ஸோ ஹேவ் எ நைஸ் ஈவினிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? தட் இஸ் கால்டு என்கரேஜ்மெண்ட் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க். ஓகே நண்பர்களே, விஷ் ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் ஈவினிங்.